மணிப்பூர் மாநிலத்தில் சுராசந்த்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து அசாம் ரைஃபிள் பிரிவின் துணை இராணுவ அதிகாரி மற்றும் அவருடைய மனைவி அவருடைய மகன் வந்து இன்றைக்கி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சில அமைப்புகள் இருக்கிறதாகவும் சந்தேகங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அமைப்புகள் இருக்கா அல்லது அரசியல் காரணங்கள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க. நிகர்தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாநிலம் தான் மணிப்பூரம். அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இராணுவ சிறப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவ படைக்கு. அவங்க வந்து தேச பாதுகாப்புங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்திக்கிட்டும் அங்கே இருக்கிறவங்களுக்கு மேலே பிணையானையே இல்லாமல் எப்போ வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் யாரை வேணாலும் தேச பாதுகாப்புங்கிற பேரை வச்சுக்கிட்டு சுட்டு கொள்ளலாம் இப்படிங்கிற மாதிரி நடைமுறை இருந்துக்கிட்டு வந்துச்சு. இதை கண்டித்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. இதனுடைய உச்சமாக ஒரு கட்டத்தில் அங்கேருந்த சாதாரண சிவிலியன் மக்களில் இருக்கக்கூடிய பெண்களில் சில பேரை வந்து வன்புணர்வுக்கு உள்ளாக்குனாங்க இந்திய ஒன்றிய இராணுவம். அதுக்கப்புறம் அதை கண்டித்து நிர்வாண போராட்டத்தையும் பெண்கள் வந்து நடத்துனாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு இராணுவ சட்டங்கள்லாம் வந்து நீக்குங்க, இங்கே இராணுவம் வந்து எல்லாம் எதுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. இது இந்திய ஒன்றியம் முழுக்கவே எதிரொலிச்சுது. மணிப்பூர் மாநிலத்தில் இந்திய ஒன்றிய இராணுவம் இவ்வளோ அக்கிரமங்கள் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே அப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. எல்லா ஊடகங்களும் அப்போ எழுதிச்சு. அதுக்கப்புறம் இரோன் ஷர்மிலா அப்படிங்கிறவங்க நெடுநாளாக கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தி காமிச்சாங்க. பிறகு அவங்கள வந்து கொண்டு போய் மருத்துவமனையில் வைக்கிறது, வாலண்டியராக அவங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸை ஏற்றுறது இப்படிலாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்து வாபஸ் வாங்கிட்டு தேர்தல் பாதைக்கு திருப்பிட்டாங்க. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் கண்டித்து அங்கே ஏற்கனவே வந்து ஆயுத குழுக்கள் ஏற்கனவே அவங்க உருவாக்கிட்டாங்க. அவங்க வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தான் பல வடகிழக்கு மாநிலங்கள் வந்து இந்திய ஒன்றியத்தோடு இணைஞ்சது, சிலது இணைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நாங்கள் வந்து இந்திய ஒன்றியத்தோடு இருக்க முடியாது, எங்களை தனியாக விடுங்கன்னு சொல்லி தனி நாட்டுக்கான விடுதலை போராட்டங்களை நெடுநாளாக நடத்திக்கிட்டு வராங்க. அதனுடைய உச்சமாக அங்கே இருந்து எம்எல் குழுக்கள்னு சொல்லப்படக்கூடிய மார்க்சிய லெனினிய அடிப்படையில் மக்கள் விடுதலை இராணுவம்னு ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அவங்க தான் இந்த கொரில்லா அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க தான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க வந்து பொறுப்பு எடுத்திருப்பாங்க. ஆனால் இதுவரையிலும் யாருமே வந்து பொறுப்பு எடுத்துக்கலன்னும் போது இப்போ சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் அப்படின்னா, அவங்க தான் இதை நடத்தியிருப்பாங்களா, அல்லது இன்னொரு தகவல் என்னென்னா, அடுத்த வருடம் 2022 ஒரு 5 மாநிலங்கள் வந்து தேர்தல் நடக்க இருக்குது, சட்டமன்ற தேர்தல். அதில் ஒரு மாநிலம் தான் வந்து மணிப்பூர். கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட், பஞ்சாப் இப்படியான மாநிலங்களில் நடக்குது. இங்கெல்லாம் மார்ச் மாதம் நடக்க இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் மே மாதம் நடக்க இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் முகாமிட்டிருக்கிறதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி வந்துகிட்டு இருந்தது. அப்படின்னும் போது இது வந்து உண்மையிலேயே மக்கள் விடுதலை இராணுவம் தான் இந்த மாதிரியான கொரில்லா அட்டாக்கை நடத்தியிருக்காங்களா, அல்லது புல்வாமா பாணியில் பாஜக வழக்கம் போல் தங்களுக்கே உரிய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி முழுக்க வந்து விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக எப்போல்லாம் ஆளுதோ அப்போல்லாம் வந்து தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்திலலாம் இந்த மாதிரியான அட்டாக் நடக்குது, பாகிஸ்தான் ஊடுருவல் அல்லது சைனா ஊடுருவல்ங்கிற மாதிரி. இப்போ வந்து மக்கள் விடுதலை இராணுவம்ங்கிற மாதிரி அவங்க பேரை வச்சுருக்கிறாங்க. இது உண்மையிலே மக்கள் விடுதலை இராணுவம் தானா, அல்லது 5 மாநில சட்டசபை தேர்தல் காரணமா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக மக்களுக்கு வந்துடுது. ஏன்னா பாஜகவை பற்றி எல்லாருக்கும் இருக்கிற அபிப்பிராயமும் அப்படி தான், அவங்க எது சொன்னாலும் எது செஞ்சாலும் சூழ்ச்சி பித்தலாட்டம் இப்படியே இருக்கிறதுனால மக்களுக்கு அவங்க மேலே இயல்பாக அவங்க எது செஞ்சாலும் சந்தேகம் தான் வருது. ஏன்னா அவங்க சந்தேகத்திற்குரியவர்களாக தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னா இதுவரையிலும் அவங்ககிட்டேருந்து நம்ம படிப்பினை பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். மணிப்பூரில் மொத்தம் 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 21 தொகுதிகளில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு 2017 சட்டமன்ற தேர்தலில். அங்கே 28 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனாலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியல, பாஜக தான் ஆட்சி அமைச்சிது. சில சுயேட்சைகளையும் வேறு சில கட்சிகளையும் உள்ளே இணைச்சிக்கிட்டு யார் யாரை மிரட்டி உருட்டி பண்ணணுமோ பண்ணி அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. வழக்கம் போல் கொள்ளைப்புறமான ஆட்சியை அங்கேயும் வந்து அவங்க அமைச்சிட்டு வந்தாங்க. இடையில சில பேர் விலகி போடுறதா சொன்னாங்க, அப்புறமேட்டுக்கு விலகில இவங்க மிரட்டி அவங்கள மறுபடியும் தக்க வச்சிட்டாங்க. இப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து 2 பேர் விலகி பாஜகவில் வேற இணைஞ்சிருக்கிறாங்க. எனவே பாஜக மேலே இப்போ வந்து சந்தேகங்கிறது கூடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலம். அங்கே முதலமைச்சர் பிரேன்சிங் அப்படிங்கிறவர் பாஜகவை சேர்ந்தவர். பிரதமர் இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் சொல்லியிருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வந்து இது வந்து ஒரு கோழைத்தனமான தாக்குதல்,
அந்த மாதிரியான குற்றவாளிகள் வந்து சட்டத்தின் முன் வந்து நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் அவர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது உண்மையிலேயே மக்கள் விடுதலை இராணுவம் தான் நடத்தியிருக்காங்கன்னா இந்நேரம் ஏன் பொறுப்பு எடுத்துக்கலங்கிற சந்தேகம் இயல்பாக எல்லாருக்கும் வருது. அமைப்புகள் எதுவுமே வந்து இதுக்கான பொறுப்பு எடுத்துக்கலன்னும் போது அப்போ இயல்பாக மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், அப்போது இது வேறு ஏதாவது அரசியல் காரணங்களா அல்லது அடுத்த வருடத்திற்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக வந்துடுச்சு. இதோட உண்மை நிலவரம் இதுவரையிலும் வெளியே வரல, ஏன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு. இதை பற்றின விவரத்தை ஊடகத்துறையை சேர்ந்தவங்க தான் வந்து வெளியே கொண்டு வரணும், உண்மையான விவரத்தை வெளியே கொண்டு வரணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய சார்பாகவும் இறந்த இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக்கிறோம். அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான உண்மை விவரம் என்னங்கிறது வெளியே வரணும் அப்படிங்கிறது ஊடகவியலாளர்களுக்கும் நாம் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இதோடு நம்ம இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.